ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் W.H.Auden எழுதுன ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். W.H.Auden வைஸ்டன் ஹியூ கார்டன், இதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து 21st February 1907 29 September 1973 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் பிரிட்டிஷ் அமெரிக்கன் போயட். இவருடைய போயட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்ஸ் டீல் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே எழுதியிருப்பாருங்க. பாலிட்டிக்ஸ் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப மொராலிஸ்டிக்காக இருக்கும். லவ், ரிலீஜன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் அவருடைய கண்டென்ட்ஸை கொடுத்துருப்பாரு. ரொம்ப முக்கியமான போயம் அப்படின்னா இந்த ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படிங்கிற இந்த போயம். இதனுடைய இன்னொரு டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய டைட்டில். இதுக்கு ரெண்டு டைட்டில் உண்டு இந்த போயம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான், ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படிங்கிறது இந்த போயத்துடைய பிகினிங் லைனில் வர ஃபஸ்ட் ஆஃப். இதுவும் இதனுடைய டைட்டில் தான், ஃபியூனரல் ப்ளூஸ் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1936 த ஆக்சன்ட் ஆஃப் F6 எ ட்ராஜடி இன் டூ ஆக்ட் அப்படிங்கிற W.H.Auden-உடைய ஒரு பிளேயில் தான் இந்த போயம் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆச்சு. இந்த பிளேயை வந்து W.H.Auden வந்து கிறிஸ்டோஃபர் ஆஷர் வுட் அப்படிங்கிறவரோட எழுதின ஒரு பிளே. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிளே தாங்க இது. இது வந்து ஒரு போய்டிக் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அந்த போயம் இருந்திருக்கு. அண்ட் இதை வந்து அப்புறம் ஒரு கேப்ரே சாங்காக அப்புறம் கொஞ்சம் மாற்றவும் செஞ்சாங்க, திரும்ப திரும்ப எழுதுனாங்க ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இதில் ஒரு ஹெட்லி ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஸ்டேஜ் சிங்கர், அவர் வந்து இந்த பாட்டை பாடி இது அதுவுமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த இதை கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னா பெஞ்சமின் பிரிட்டன் அப்படிங்கிறவர். ஃபியூனரல் ப்ளூஸ் ஆர் ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய செகண்ட் வேர்ஷன் வந்து 1938 ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படிங்கிற டைட்டில்லே திரும்ப எழுதுனாங்க 1938. அப்புறம் இதை வந்து 1940 வந்து அவருடைய போய்ட்ரி கலெக்ஷன் ஆன அனதர் டைம் அப்படிங்கிறதுல இது வந்து பப்ளிஷ் ஆச்சு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. அப்புறம் இது 1994 வந்து ஃபோர் வெட்டிங் அண்ட் ஃபியூனரல் அப்படிங்கிற இதிலலாம் இந்த ஒரு ஃபிலிமில் கூட இது வந்து ரொம்பவே பாப்புலர் இந்த போயம் வந்து. அதில் வந்து ஒரு ஆடனுடைய ஒர்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிய வந்திருக்கணும் இது வந்து எவ்வளோ தூரம் ஒரு பாப்புலரான போயம் ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு 5 stanza போயம், அல்லது ஒரு 4 stanza அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சாரி, இது வந்து ஒரு 4 stanza போயம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் 4 லைன்ஸ் இருக்கும். ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படின்னு தான் பிகின் ஆகுது இந்த போயம். இனிஷியலாக அந்த பிளேயில் சொன்னேன் இல்லையா, அசென்ட் ஆஃப் F6 அப்படிங்கிற பிளேயில் இது அப்பியர் ஆகும் பொழுது 5 stanza இருந்தது. அதுக்கப்புறம் அதை ரீரைட் பண்ணும் பொழுது இந்த போயம் வந்து 4 stanzaவாக மாற்றப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் நிறைய ஒரு ராக்டிஃபிகேஷன்லாம் இந்த போயமில் நடந்திருக்குங்க. சரி வாங்க இந்த போயத்துடைய சம்மரியை நம்ம பார்க்கலாம். இந்த போயத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு டிப்ரெஷன் அல்லது ஒரு ஐசோலேஷன் அல்லது யாருடையோ ஒரு லாஸ், யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தங்களுடைய டெத்தாக கூட இருக்கலாம். அந்த போயத்துடைய நரேட்டர் அந்த ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவங்களுடைய இழப்பை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் யாருன்னு அவங்க கிளியரெலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அவர் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மொமெண்ட்டில் சில விஷயம் சொல்ல நினைக்கிறாரு. சில இந்த வேர்ல்டு என்ன தான் நடந்தாலும் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதோட அந்த உலகம் நிற்க போகிறதில்ல, இல்லை அவங்க சார்ந்த அந்த ப்ராசஸ் நிற்க போகிறதில்ல, அந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிற விஷயந்தான். நம்ம ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லைங்கிறத மீன் பண்ணுற போயம் இது தான். நம்ம சில விஷயத்தை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுவோம், அல்லது நிறைய விஷயத்த மண்டையில் போட்டு குழப்பிக்கின்னு ஏன் இது இப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது அப்படிலாம் கிடையாது. நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நம்ம அதில் ஒரு பார்ட்டாக நம்ம ரோல் ப்ளே பண்ணுறோமே தவிர, நம்மளால் தான் அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் அதை டிப்ரெஸ் ஆகுங்கிற கான்செப்டை இவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இதில் இந்த போயத்தில் வர்ற ஸ்பீக்கரும் அதே தான் ஃபீல் பண்ணுறாரு. நிறைய விஷயம் நடக்குது, இவ்வளோ சேடாக நடக்குது அப்படின்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னா வேர்ல்டு நிற்க போகிறது இல்லை, அது கீப் ஆன் மூவ் ஆகும். இப்போ இந்த போயத்துடைய கான்செப்ட்னா அந்த கிளாக்லாம் நிப்பாட்டுங்க, அந்த டெலிஃபோன்லாம் ஷட் பண்ணுங்கள், அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கு தேவையான ஜூசி போனை கொடுங்க, அந்த பியானோஸ் வாசிக்கிறத நிப்பாட்டப்படணும் நிப்பாட்டட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நேரத்துக்கு அது நிற்கும், ஏன்னா அதனுடைய ஆக்டிவிட்டி அது கிடையாது, ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து அந்த
ஸ்பீக்கருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், யாரோ ஒருத்தங்களை இழந்துட்டாங்கங்கிறதுனால அவங்க இவ்வளோ விஷயம் பேசினா கூட அந்த வேர்ல்டு வந்து கீப் ஆன் மூவிங் அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படிங்கிற கான்செப்டே. இந்த போயத்துடைய டைட்டிலே எதை மீன் பண்ணுது அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க சரிதானா, அதனால் இந்த ஸ்பீக்கர் வந்து காஃபின் கொண்டு வாங்க, இந்த நபருடைய இழப்பை சொல்கிறதுக்காக மோன் பண்ணுறதுக்காக அந்த மோனர்ஸை கூட்டுவாங்க, அந்த அழுகிறவங்க அதுலேருந்து புலம்புறவங்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஏரோப்ளைன்ஸ்லாம் வந்து இவங்க இறந்துட்டாங்க, ஹீ இஸ் டெட் அப்படிங்கிற மெசேஜை வந்து எழுதுறதுக்கு அந்த ஏரோப்ளைன்ஸ்லாம் கூட்டுவாங்க, ஸோ தட் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஹார்ட் பிரேக்கிங் ஃபீலிங்ஸ், அவரை நினச்ச அந்த இழப்பு, அந்த லாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இழப்பை நினச்சி அவங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்பீக்கருடைய ஓவர்வெல்மிங்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து தனியாக அவர் மட்டும் புலம்பணும், தனியாக அவர் மட்டும் இந்த இறப்பை வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைக்கல, இந்த ஹோல் வேர்ல்டே அதை அக்னாலஜ் பண்ணுங்கள் இந்த பர்சனுடைய டெத்தை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு வந்து இவங்க லவ் பண்ணேன், இந்த ஹார்ட் ப்ரோக்கனாக இப்போ நான் இருக்கிறேன், இவங்களுடைய இழப்பை வந்து என்னால் டாலரேட் பண்ணவே முடியல, என்னை தனிமையாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த இழப்பு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நிற்கட்டுமே, எல்லாமே அப்படி முடிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா, அது ரியாலிட்டி கிடையாது. ஒருத்தங்களை வந்து நமக்கு மனசை பிடிச்சவங்க நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ஹோல் வேர்ல்டே நிற்கணும் அப்படின்லாம் கிடையாது. கட் த டெலிஃபோன் கார்ட்ஸ் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன்லாம் அப்படி நிற்கட்டும், அந்த மெசேஜ் பாசிங்லாம் இருக்கட்டும், அந்த டாக் ஒன்று குலைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஜூசி போனை கொடுங்க, அப்போயாவது அந்த நாய் வந்து குறைக்கிறத நிப்பாட்டட்டும், அப்புறம் அந்த பியானோ ப்ளே பண்ணி மியூசிக் கொண்டு வர இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், பியானோ ப்ளே பண்ணப்படக்கூடாது, காஃபின் கொண்டு வாங்க, அப்புறம் அந்த மோனஸ்லாம் இங்கே வாங்க, ஒரு குவைட் ட்ரம் தான் இருக்கணும், அந்த அதுவுமே அந்த மோர்னிங்க்கு உண்டான ஒரு மியூசிக்கல் அந்த காம்போசிஷன் தான் அது ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஏரோப்ளைன்ஸ்லாம் பறக்க விடுங்க, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கணும், அதில் என்ன எழுதியிருக்கணும் அந்த ஏரோப்ளைன்ஸ் பறக்கும்போது ஸ்கைல அப்படின்னா ஹீ இஸ் டெட் அப்படிங்கிற மெசேஜ் இருக்கணும். அப்புறம் பிஜன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய கழுத்து அதில் வந்து பிளாக் பவு வந்து டை பண்ணி விடுங்க, ஸோ தட் எல்லாருக்குமே என்ன தெரிய வரும் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதுக்காக இந்த மோன் பண்ணணும், துக்க அனுசரணை நடக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ்க்கு வந்து பிளாக் க்ளவுஸ் கொடுங்க கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இல்லை இந்த ஸ்டார்ஸே நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது மாதிரிலாம் வேண்டாம், அந்த ஸ்கையில் இருக்கிற மூனை எடுத்துருங்க, அந்த சன் வேண்டாம், அப்புறம் வந்து அந்த ஓஷனே வந்து ட்ரெயின் ஆகட்டும், இந்த ஃபாரஸ்ட் தேவையில்லை, எந்த ஒரு நல்ல விஷயம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த விரக்தியில் பேசுகிற மாதிரி இந்த பாயிண்ட் அமைச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாதுங்கிறத உணர்த்துறது தான் டபிள்யூஹெச் ஆர்டனுடைய இந்த ஃபியூனரல் ப்ளூஸ் அல்லது ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படிங்கிற இந்த பாயத்துடைய கான்செப்டை. ஸோ த ஹோல் வேர்ல்டே அவர் கூப்பிடுற மாதிரி, இந்த ஹோல் வேர்ல்டே அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நில்லுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டாம், கட் ஆஃப் த டெலஃபோன் அப்படிங்கிறது வந்து சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், சைலன்ஸ். ஏன்னா இதில் வந்து பாருங்கள், ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அந்த டாக் குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஜூசி போனை கொடுங்க, அதுவும் சைலண்ட்டாக இருக்கணும். என்ன சரிதானா, ஏன்னா இப்போ வந்து பியானோலாம் சைலண்ட் பண்ணப்படணும், எந்த சாங்கும் ப்ளே பண்ண வேண்டாம், நோ டான்ஸ் நோ பார்ட்டி அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ஃபியூனரல் ட்ரம் தான் சவுண்ட், அதனுடைய சவுண்ட் தான் கேட்கணும், அந்த ட்ரம் பீட் பண்ணப்படுது அப்படின்னா ஒரு ஃபியூனரல் அப்படிங்கிறது தெரிய வரணும். அப்புறம் அந்த மோர்னிங் பண்ணுறவங்க வரட்டும், காஃபின் வரட்டும், ஏன்னா காஃபின்மே அந்த டெட் பர்சனை எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த காஃபின் அப்படிங்கிறது சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி, குளோபல் பர்சனாலிட்டி இறந்து போயிடுச்சு, அதனால் அந்த ஏரோப்ளைன்ஸ்லாம் ஸ்கையில் வந்து ஒரு ரைட்டிங் மாதிரி கொடுக்க நினைக்கணும், இதில் வந்து ஹீ இஸ் டெட் அப்படிங்கிற மெசேஜ் தான் அந்த ஸ்கையில் பாஸ் பண்ணப்படணும். அப்புறம் டவ்ஸ், அந்த பப்ளிக் டவ் வந்து டவுன் ஆஃப் பிஜன்ஸ், அது வந்து மோர்னிங்காக அதுவும் ட்ரெஸ் பண்ணப்பட்டதான் ஃப்ளை பறக்கப்படணும். அப்புறம் வந்து ஏன்னா டவ் வந்து பீஸ் சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லையா, சார், டிராஃபிக் போலீஸ் வந்து பிளாக் க்ளவுஸ் வேர் பண்ணணும், த ஹோல் வேர்ல்டே இந்த டெத்துக்காக மோன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏரோப்ளைனே மோர்னிங் மோன் பண்ணுது, வருத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஸ்கை வானத்தில் வந்து ஹீ இஸ் டெட் அப்படிங்கிற மெசேஜோட அந்த ஏரோப்ளைன் பறக்கிறது, அப்புறம் அந்த பிஜன்ஸோடைய கழுத்தில் வந்து பவ் மாதிரி கட்டி இதெல்லாம் மெசேஜ் பாஸ் ஆகுது அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப அட்டாச்சான பர்சன் அவங்களுக்கு கூட, ஏன்னா இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிறது, எல்லா மொமெண்ட்லேயும் அவங்க கூட இருந்தது, அவங்க லைஃப்லேயே அவங்க வந்து முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே அண்ட் நைட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட சேட்னஸ், அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன், இந்த வேர்ல்டுலேயே அவங்க தான் அவ்வளோ
கனெக்டடாக இருந்த ஒரு பர்சன் இப்போ இல்லை அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெத்துங்கிறது அப்ரப்டாக வந்து அவங்கள வந்து அவங்ககிட்டருந்து ஃபார்எவர் அதாவது பிரிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இந்த டெத்துங்கிறது வந்து லைஃப்பில் வந்து எந்த மொமெண்ட்டுங்கிறது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இப்போது பர்த் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் இந்த இந்த டேட்டில், அதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அன்பிரடிக்டபிள் தான் லைஃபே, அன்பிரடிக்டபிள் தாங்க. ஸோ அந்த மாதிரி தீமை வந்து இதை சொல்ல நினைக்கிது. இந்த டெத் வந்து ஒரு இவங்க என்கிட்டருந்து இவங்களை பிரிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க இல்லையா. ஸ்டார்ஸ் இங்கேருந்து போகட்டும், மூன் சன் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, ஓஷன் வந்து ட்ரெயின் ஆகட்டும், ஃபாரஸ்ட்டு அப்படியே அழிஞ்சு போகட்டும், இதில் ஏன்னா எதுவுமே திரும்ப வந்து எனக்கு வந்து நல்ல விஷயம் செய்ய போகிறது இல்லை, ஏன்னா எதுவுமே நான் இங்கே இருக்கிறதே எனக்கு வந்து மீனிங்லெஸ்ஸாக எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜரி போயம். அந்த மூணு சன் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. அதெல்லாம் இந்த வேர்ல்டுடைய ஒரு இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ், அதெல்லாமே நம்ம தான் போவோமே தவிர அது வந்து எட்டர்னல் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிற ஒரு தீம் கொண்ட ஒரு போயம் தான். நம்ம வந்து ஒரு சேட்னஸ், ஐசோலேஷன் அல்லது டிஜெக்ஷன் அல்லது ஒரு கிரீஃப்னால இவ்வளோ விஷயம் நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஏர்த்துடைய எலமெண்ட்ஸாக சொல்ல நினைக்கிறீங்க, சன் மூன் ஸ்டார்ஸ் நமக்காக அது மாறப்போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த போயம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த போயத்தில். ஸோ இந்த போயம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க. நான் என்ன சொன்ன மாதிரி இது வந்து இனிஷியலாக வந்து W.H.Auden கிறிஸ்டபர் ஐஷர்வுட்டோட த அசன்ட் ஆஃப் F6 அப்படிங்கிற பிளேயில் வந்து இந்த சாங் வந்து முதல்ல அப்பியர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை போயத்துக்கு வந்து ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்து அவருடைய போயம்ஸ்லேயே பப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் வந்து கேப்ரே சாங்காக இது வந்து ஆட் ஆச்சு. அப்புறம் ரொம்பவே பாப்புலர் இந்த சாங் கேப்ரேயில் போட்டு ஆடுறது, ஏன்னா அவ்வளோ தீம் கொண்ட ஒரு போயம் தான் இது இல்லையா, ஒரு லைஃப் ரியாலிட்டி சொல்கிற ஒரு போயம். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபியூனரல் ப்ளூஸ் அல்லது ஸ்டாப் ஆல் த கிளாக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு ஃபேமஸாக அதுவும் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. மெயினாக இது வந்து ஃபோர் வெட்டிங்ஸ் அண்ட் அ ஃபியூனரல் அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமாவில் ஒரு கேரக்டர் அவங்களுடைய டெட் லவ்வருக்கு மோன் பண்ணுற விதமாக இந்த போயத்தை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அப்புறம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டிக்கு இது வந்து ஒரு ரீச், ஒரு மிகப்பெரிய ரீச் கொண்டு வந்தது இந்த போயம் தான். இது அதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு ஃபோர் ஸ்டான்ஸாக கொண்ட போயம் தான். ஸோ இதான் இந்த போயத்துடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.